ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्याणां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडैसूडयुत्तीर्णुम् मणिनगरत्तुलकनैत्तुम् विळक्कुम् ज्योति வெங்கடிரோன்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மருளி நந்தியவனவன் மயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரறு சுடரடி குகுதலம்மனே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளமாயிரம் பாதுகாசரஸ்வம் சஞ்சார பத்ததி உலாவியல் படலம் பத்து பாசுரங்கள் 320 பாசுரங்கள் இதுவரை இன்று நாம் பார்ப்பதோடு சேர்த்து முடிகிறது. 310 பாசுரங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று ஒரு 10 பாசுரங்கள் இது சஞ்சார பத்ததியிலே உலாவியல் படலத்திலே இறுதிப்பகுதியாக அமைகிறது. பாதுகையை பல கோணங்களிலே கவிதார்க்கிக சிம்மமாகிய நிலமாந்த மகா தேசிக சுவாமி அனுபவித்து வருகிறார். தன்னுடைய தாபங்களை போக்க வேண்டும் என்று நமக்கு பிரதிநிதியாக இருந்து நாமும் அதை பின்னாலே பிரார்த்தனை செய்வோம் என்ற நம்பிக்கையிலே அவர் அருளியிருக்கிறார். பாதுகையில் ரங்கநாத பாதுகையாக அனுபவிக்கிறார். நேற்று இன்று நாளை என்று சொல்வது போல ஏற்கனவே பரமபதத்திலே இருந்தது பிரம்மதேவன் அதை அயோத்திக்கு கொண்டு வந்தார், அனுப்பினார். அது அரங்கத்துக்கு வந்தது. இதற்கெல்லாம் பாதுகைதான் காரணம் என்றும் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாதுகை நம்மாழ்வாராகவும் வடிவெடுத்து துயரரை சுடடியாக வேதம் தமி செய்த மாறன் சடகோபனாகவும் காட்சியளிக்கிறார். இப்படியெல்லாம் பன்முக பார்வையிலே பாதுகையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். 317 பாசுரத்திலே பாதுகைக்கும் அந்த இயற்கை காட்சிக்கும் நிச்சயமாக அனுபவிக்கிறார். பாதுகை என்னுடைய தாபங்களை எல்லாம் தணிவிக்க வேண்டும் என்கிறார். ஏழையன் பாபங்கள் தனித்திடவே பொழியட்டும் மழை மேகம் காற்றுடனே மின்னலுடன் மழையாடி கீழங்கி நீர்நிலைகள் நிரம்பிடவே துணை செய்யும் மழை வண்ணன் உன்னுடனே மலர்மகளாம் மின்னலுடன் ஏழையன் பாபங்கள் தனித்திடவே பொழியட்டும் மழை மேகம் காற்றுடனே மின்னலுடன் மழையாகி கண்ணுக்கான் வாழ்கின்ற கார்மலில் கபலம் பூத்து மண்ணுக்கு வடிவில் ஏந்தி வருவதே போதுமான என்று பேசுவான் கம்பன். கிருஷ்ணா காண்டத்தில் வாடியுடைய கண்ணிலே நடந்த காட்சியாக மழை மேகம் எந்தெருமான் மழை மேகம் பார்கொண்ட மேகமாக ஆயிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே ராடியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து பாளியன் தோளுடைய பத்மநாதன் கையில் அழிபோல் மின்னி வளர்ந்துரை போல் நின்று அதிர்ந்து பாழாதே சார்ந்த முடித்த சரமலை போல் வாழ உலகில் பெய்தலாய்
மழை மேகமாக கண்ணனை அனுபவிப்பாள். கோபிக்கிறார், மழை மேகம் காற்றுடனே மின்னலுடன் மழையாயி. அந்த மின்னல் என்பது பிராட்டியை குறிப்பதாக கீழங்கி நீர்நிலைகள் நிரம்பிடவே துணை செய்தியும். பெருமானும் பிராட்டியும் கருணை மழையை பொழிவதனாலே இங்குள்ள சரணாகத பயிர்கள் சந்தோஷப்படுகின்றன. மணிவண்ணனுடனே மலமகளா மின்னலுடனும் ஏழையும் பாவங்கள் தனித்திடவே போயிட்டும். அந்த பாதுகை ஆதாயமாக இருக்கிறது என்றும் அது காற்றாக இருக்கிறது என்றும் அனுபவிக்கிறார்கள். மழை மேகம் காற்றுடனே மின்னலுடன் மழையாகி கீழிறங்கி அவதாரம் செய்கிறார். கீழிறங்கி பொங்கும் பரிவு நிலத்தினாலே கரைக்கிழம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முழுவதியே நின்று பால் சோழ கீழிறங்கி நீர்நிலைகள் நிரம்பிடவே துணை செய்யும். இதாலே தீர்த்தமகுலாம் சீதலாம் குரு சந்ததி மணிவண்ணன் உன்னுடனே மலமகளாம் மின்னலுடன் என்று எண்ணி மழிய வேண்டிய ஓமை மழை மகனும். அந்த மழை மேகத்திலே மின்னல் வரும்பொழுது மின்னல் பண்ணையும் காட்டிக்கொண்டு தன் பக்கத்திலேக்கும் காட்டுகிறது அல்லவா, அருமையான விளக்கங்கள். எனவே என் தாபத்தை போக்க வேண்டும் என்று 311 பாதுகாப்பில் பேசுகிறார். காவிரி நீர் நிகழ்கிறது, பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்குள் அரங்கனாக இருக்கிறது. அந்த அரங்கத்திலே அரங்கன் அற்புதமாக காட்சியளிக்கிறான். பாதுகா மணிகள் ஒழிக்கின்றன. இப்படிப்பட்ட காட்சியோடு 311 செல்கிறோம். 311 அந்த பாதுகையை பற்றி அற்புதமாக பேசுகிறார். பிரம்மலோகத்திலே இருந்த பாதுகையை நீதான் அயோத்திக்கு அழைத்து வந்தாய், நீதான் திருவரங்கத்துக்கும் அழைத்து வந்தாய் என்று சொல்லுகிறார். இங்கு இன்னும் கிடைக்காத ஒரு தழுவை கிடைக்கலாம். பொன்னி அவள் தழுவினாள் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவோம். கடந்த கால் பரந்த காவிரி கரை புகந்தல் கிடந்தவாறெழுந்தேன் பேசுவாய் கேசனே விண்ணகமும் இழக்கொவ்வா விபவத்தின் கண்ணான மன்னகரின் அயோத்தியதும் மதிமையுடையதல்ல எண்ணியணி அவை விட்டு எந்தொருமான் கனைந்து பொன்னியவள் கல்விடவே பூவரங்கம் தனில் சேர்த்தாய் இன்னகமும் இழக்கொவ்வோக வைகுண்டம் என்று ஸ்ரீரங்கத்தை சொல்லுவார்கள். பின்னகமும் இழக்கொவ்வா இங்கு எத்தனை விதமான பக்தர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இதெல்லாம் இங்கே இல்லையே. பின்னகமும் இழக்கொவ்வா விபவத்தின் கண்ணான மன்னகரின் அயோத்தியதும் மகிமை உடையதல்ல அயோத்தியை பற்றி சொன்னாலும் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி என்று ஏழு பெரும் நகரங்களை சொன்னாலும் அதிலே முந்தி முந்து முந்தின முன்னம் அயோத்தி இருந்தாலும் அதுவும் மகிமை அவ்வளவு அல்ல. ஏனென்றால் தங்கனை ஸ்ரீரங்கத்தை நினைக்கும் பொழுது எல்லாமே அடுத்த நிலையில் இருக்கிறது நினைக்கிறார். அவை விட்டு நிலையாக எங்கே தங்கிவிட்டாய் எம்பெருமான் தனையிங்கு பொன்னியவள் தழுவிடவே உவரங்கும் தனில் சேர்த்தாய். எனவே பொன்னிய பொன்னி நதி கங்கையில் புனிதமாய காவிரி நடுவும் மற்றும் சொல்வார். அப்படிப்பட்ட அழகான காட்சி 312 பாகம் வருகிறது. ஸ்ரீரங்கமே வைகுண்டம் ஸ்ரீரங்க மங்களிலும் கருணாநிதாசம் வைகுண்டம் இங்கே இருக்கிறது. இச்சுவை தவிரையான் போய் இந்திய லோகமாலும் அச்சுவை பிரிடும் வேண்டும். இந்தியா தேவர்களெல்லாம் வணங்கி அந்த திருவடியை திருவடி நிலைகளோடு பெருமான் அசுர வதத்துக்கு புறப்படுகிறான். அப்பொழுது அந்த பாதுகையை வதத்திற்கு கிளம்பும் போது பாதுகையை சாட்சி கொள்கிறான் எம்பெருமான்.
எப்படிப்பட்ட பாதுகை தேவாதி தேவர்களெல்லாம் வணங்கிய பாதுகை. எனவே அந்த பாதுகையிலே தான் திருவடியை பதிப்பதா என்று ஞானத்தோடு இரவர்களை மடக்கிக் கொண்டு அது உள்ளே புதுப்பெண் மாமியாரகத்துக்கு செல்வது போல அந்த ஞானத்தோடு இருக்க முதன்மயனிருந்தபடி முடங்கி புறப்படுவ முதன்மயன மூலவனம் மாலவனும் அரங்காக்க முகுரி நிமிர்ந்தபடி முடங்கி புறப்படுவன் மூத்தவராம் தேவர்களும் முடிதாழ்த்தி வணங்கிடவே மூத்தவராம் தேவர்களும் முடிதாழ்த்தி வணங்கிடவே முன்னவனும் அடிபதிப்பான் நீரே முன்னவனும் அடிபதிப்பான் ஞானத்துடன் நீரே முதன்மையனாம் மூலவனாம் மாலவனும் அருங்காக்கு மூடி நிமிர்ந்தபடி முடங்கி புறப்படுவன் முக்கவரம் தேவர்களோ முடிதாழ்த்தி வணங்கிடவி உண்மவனும் அடிபதிப்பான் மூலவன் அவர் அத்விதீயன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி முதன்மையன் முதலாவார் மூவர் அம்மூவரும் முதலாவால் முரணீர் ஒன்றன் மூலவன ஓலமிடவந்தாலம் முகவன மாலவனும் முப்பத்தி மூவரவருக்கு முன் சென்று கொண்டிருக்கும் சரி மாலவனும் அன்புடையவன் மாலுடையவன் மாலுற்றவன் மாலே ஆனவன் முதன்மையன மூலவன நாலவனும் அரங்காற்றே தர்மகம் ஸ்தாபனாற்றாய சம்பவா இதுவே வாரிமலை வந்து மண்ணி கிடந்தளவும் சூரிய சிங்கம் அல்லவா முத்தவரம் தேவர்களும் முடிதாழ்த்தி வணங்கிடவே பாதுகை தங்கள் முடிகளாலே மரியாதை செய்து வணங்குவதனாலே உண்மவனும் முதன்மையாக மூலவனாக மாலவனாக இருப்பது பொருள் குண்டவன் அல்லவா உண்மவனும் அடிப்படிப்பா பதினாலாவது பாசுரம் அரங்கராஜன் அரங்கநகரின் அந்தரங்கம் அறிய வேண்டி அரங்கராஜன் அரங்கநகரின் அந்தரங்கம் அறிய வேண்டி கரிய இரவில் சிறிய திருவி மறைத்தபடியே உழவுகின்றான் அமர பலரின் அணிமுடி மலர் மனமு வீச பாது தெய்வம் அடி வைப்பார் அவ்வழிகள் செவ்வழியாய் மாறிடுமே அரங்கராஜன் அரங்க நகரின் அந்த ரெண்டு மறிய வேண்டி கரிய இரவி சிறிய தெருவில் மறைந்தபடியே உறவுகின்றான் அமரர் பலரின் அணிமுடி மலர் மனமு வீச பாதுகையும் அடி வைப்பார் அவ்வழிகள் செவ்வழியாய் மாறிடுமே அமர பலரின் அடிமுடி மலர் மனமு வீச பாதுகையும் அடி வைப்பால் அவ்வழிகள் செவ்வழியாய் மாறிடுமே அரங்கராஜனும் ராஜாதி ராஜன் அரங்கத்திற்கு ராஜன் அரங்கராஜன் நகரமும் அரங்க நகர் அரங்க நகரின் அந்த அரங்கம் அறிய வேண்டி மாறுவா என்று சொல்லி இரவு வேளையிலே கிளம்புகிறான். அப்படி கருப்பு தெருவுகள் இரவு வேலையானதனாலே யாருக்கும் தெரியாது என்று சொல்லி எல்லோருக்கும் அருள வேண்டும் என்றும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறுக்கு தெருவிலே முறுக்கு தெருக்களிலே அரங்கராஜன் அரங்க நகரின் அந்த ரெண்டும் அறிய வேண்டி கரிய இரவில் சிறிய தெருவில் மறைந்தபடியே உலவுகின்ற அமர பலரின் அடிமுடி மலர் மரமு வீச மகரந்த மலர்கள் பாரிஜாத மலர்கள் தேன் மலர்கள் தேனே மலரும் திருப்பார் அமர பலரின் அணி முடிமலர் மனமும் வீச பாதுகையும் அடி வைப்பால் வழிகள் செவ்வழியாய் மாறி இரண்டு மணக்கின்றன. எனவே
அவன் நடக்கக்கூடிய வழிகள் எல்லாம் அதுவே மார்க்கம். கதி அவனுடைய கதியே நமக்கு கதி அளிக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம். 315 பாதுகைனி பவித்ரமான காயத்ரி மந்திரம் பாதுகைனி பவித்ரமான காயத்ரி மந்திரம் பாரில் மூன்று வண்ணத்தாரின் அனுபவம் பெறுபவள் பலவா நன்மை தந்து நின்றேன் பாரிலே உயர்ந்து நிற்பாய் பலவா நன்மை தந்து நின்றேன் பாரிலே உயர்ந்து நிற்பாய் சகலவனாலும் நீக்கும் பரவன் தான் பதமானாய் சகலவனாயும் நீக்கும் பரவன் தான் பதமானாய் பாக்கு பதம் பத்து பதிப்பது வழி நெறி காயத்ரியும் பாதுகையும் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அலைகளில் போக்குவது பறவைகளில் போக்குவது ஞானம் காயத்ரியா பரம் மந்திரம் மூன்று பாதங்கள் உடையது நான்கு பாதங்கள் உடையதும் சொல்லுகிறார்கள். மூன்று பாதங்கள் உடையது எம்பெருமானும் அந்த திருவடியை மூன்று அடி வைப்பது விசேஷமானது மூன்றடி பெருமைக்குரியது. இப்படியாக பாதுகையும் காயத்திற்கும் மூன்று வண்ணத்தாரின் அனுபவத்திற்கு உரியது. நான்காம் வண்ணத்தாரிலே கலந்து பழகுவது நெருக்கி பழகுவது இப்படிப்பட்ட அந்த பாதுகை காயத்திரியை ஒப்பிட்டால் கூட காயத்திரியை விட உயர்ந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். என்ன காயத்ரி மூன்று வர்ணத்தை தான் ஆதரிக்கின்ற பாதுகை நான்கு வர்ணத்தாரை ஆதரிக்கிறது. இப்படி பாதுகை காயத்ரி காயத்ரி விட உயர்ந்த பாதுகை என்று இங்கே மறைமுகமாக சொல்வதாக கொள்ளலாம். பாதுகையினே பவித்திரமான காயத்ரி மந்திரந்த பாதி மூன்று வண்ணத்தாரின் அனுபவம் பெறுபவள் பலவாம் நன்மை தந்து நின்றே பாதிரில் உயர்ந்து நிற்பாய் பகலவனாயிர நீக்கும் பரமந்தன் பதமான 316 பெருமாளின் மூலமெது பெருமாளின் பெருமையதே தரும்பதிலே உபனிடதும் தரமறிந்தோர் உணர்வார்கள். பெருமாளின் மூலம் இது பெருமானின் பெருமையதே தரும்பதிலே உபனிடதும் தரமறிந்தோர் உணர்வார்கள். அரும்பதமே பாதுகையே அவன் நடையே உன்னடைகிறான் அதனாலே அவன் பெருமை அடிநிலையே வேறில்லை. இங்கே அற்புதமாக கதி என்ற வார்த்தையை அருமையாக பயன்படுத்துகிறார்கள். கதி என்ற அவனைத் தவிர வேறு சார்பு இல்லை என்று சொல்வது பிரதிஷ்டதி தொயி பதாதி பதம் பிரபு பெருமானின் மூலம் எது பெருமானின் பெருமையதே பெருமான் என்று தனியாக ஒன்றில்லை. பெருமையே பெருமான் பெருமையே பெருமானே பெருமை இது உபரிடம் கூறுகிறது. தனியாக பெருமான் இல்லை குணங்கள் தான் பெருமான். குணங்களின் உருவாகும் அரும் பதமே பாதுகையே அவன் நடையே உன்னடைதான். நடை என்ற வார்த்தை அற்புதமாக தமிழிலே நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொல்வார்கள். நடை என்றால் சரித்திரம் என்று பொருள். குணங்களால் ஆக்கப்பட்ட அந்த குவியல் அரும் பதமே பாதுகையே அவன் நடையே உன்னடைதான் அதனாலே அவன் பெருமை அடிநிலையே வேறில்லை. பாதுகைதான் பெருமாளுடைய பெருமை என்று சொல்லுகிறார். பாதுகை இல்லாவிட்டால் பெருமாளுக்கு பெருமை இல்லை. பிரபாவான் சேத்தியா தேவியா பரமவியோ பாஸ்கரகா என்று சொல்வது போல ஒளி இல்லாவிட்டால் சூரியன் இல்லை என்று சொல்வது போல பாதுகை இல்லாவிட்டால் பகவான் இல்லை என்று சொல்கிறார். அடுத்து 317 பாசுரம் திதியற்றமையில் பெருமாள் பிறந்தான் விதி மாறியது திதியும் நிதியே கதியாம் அவனை மணி பாதுகமே அதித்தியாக்கின அடியாள்களுக்கே திதியட்டமையின் பெருமாள் பிறந்தான் விதி மாறியது திதியும் நிதியே பதியாம் அவனை மணி பாதுகமே அதித்தியாக்கின அடியார்களுக்கு விருந்து அடியார்களுக்கு விருந்து
பதியா மவனி மணிபா அதுகமே அதித்தியாக ஆக்கினாய், திதி உள்ளவனை அதித்தியாக ஆக்கினாய் என்று சொல்கிறார்கள். விருந்து என்பது அற்புதமான வார்த்தை. விருந்தோம்பல் என்ற ஒரு பகுதி உண்டு திருக்குறளிலே. விருந்தினை ஓம்புதல் முக்கியமல்ல, விருந்தை ஓம்ப வேண்டும். அதாவது விருந்து என்ற ஒரு கலை, விருந்து என்ற ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டை நாம் தொடர்ந்து வளர்த்து வர வேண்டும். இங்கே அதித்தியா யாக்கினாய் எம்பெருமானை மணிபாதகம் திதி திதி நவமி வெறுக்கத்தக்க திதியாக அத்தமையின் நவமி இருந்தபோது பெருமான் பிறந்து அதை விதியே திதியின் விதியை மாற்றுகிறான். திதியத்தமியில் பெருமான் பிறந்தான் விதி மாறியதும் திதியும் விதியே பதியாமவனை மணிபாதகமே அஷ்டமி பேசுகிறார் சுவாமி. அஷ்டமியை முதலாக்கினா என்றார். வந்தே பிருந்தாவனசரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் வைஜயந்தி விபூஷணோ. உலகத்துக்கே அந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து புகழ்வுடையதாக்கியது என்று பேசுவார். 118வது பாசுரம். மலைகளின் மாதவமாம் மாதவனின் பாதங்களே, மாதவனின் பாதங்களே அகதிகளின் கதியாலும் பாதுகளே மாதவனின் பாதங்களும் பாதுகாப்பு வீதிகளில் அரங்கமெனும் வேதமயன் வருகின்றான். மலைகளின் மாதவமாம் மாதவனின் பாதங்களே, மறைகளின் மாதவமாம் மாதவனின் பாதங்களே மறைகளின் மாதவமாம். வேதத்தினுடைய தவம் பதிக்கிறது. மாதவனின் பாதங்களே மாதவனின் பாதங்களே அகதிகளின் கதியாகும் கலைவாய் துன்பம் கலையால் உருவாய் கலைகள் மற்றில்லே. அதனாலே மாதவனின் பாதங்களே அகதிகளின் புகழல் புகழல்லா உண்டு. அதாவது புகழில்லாதவர்களுக்கு புகழாக இருப்பது எம்பெருமானுடைய திருவடிகள் தானே. பகலிலே நிலையம் என்று அருள் மேல் மங்கை உரைவார்பா நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னையாழ்வானி நிகழில் அமர முனிக்கரங்கள் விரும்பு சிறுவேந்தானே. புகழொன்றில்லா அடியேன் புகழொன்றில்லா அடியேன் நடுக்கீழ வந்து புகுந்தேனே என்கிறார்கள். எனவே அகதிகளின் கதி பாதுகையே மாதவனின் பாதங்கள் தம் பாதுகாப்பு. பாதுகை என்பது எம்பெருமானுடைய பாதங்களுக்கு ரட்சை, பாத ரட்சை. வீதிகளில் அரங்கமெனும் வேதமயன் வருகின்றான். 317 பரமேகாந்திகளுக்கு அதித்தியாகி ஆக்கி எம்பெருமானை மகிழ்ச்சி ஊட்டினார்கள் பார்த்தோம். இங்கே 318 நொண்டிகள் ஏழைகள் முடவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் பாதுகை. திருக்கோயிலை விட்டு வெளியே வந்து சன்னதியை விட்டு வெளியே வந்து காட்சி தருகிறது, அனுகிரகிக்கிறது, அருள் புரிகிறது. பாதுகை தவிர வேறு எதுவும் இந்த காரியத்தை பண்ண முடியாது. வீதிகளில் அரங்கனும் வேதமயம் வருகின்றார். இப்படி பாதுகையால் எழுந்துள்ள பெற்ற பகவான் அடியார்க்கு நுண்டி போன்றவர்களுக்கு கதியாகிறார் என்று பேசுகிறார். அகதிகளின் கதியாக எம்பெருமானை ஆக்குவது பரிவு மிகுந்த பாதுகைகள். 319வது பாசுரம். எனக்கும் நீதான் கதி என்கிறார். 317 பரமேகாந்திகளுக்கு அனுகிரகம் செய்கிறார். 318 வேதங்களுக்கும் அனுகிரகம் செய்கிறாய். 319 நீதான் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்கிறார். தேவியர் முறையாய் தேவனை தருவார் தாமரை கழுமே நெய்தல்கள் மணக்கும் தேவியே பாதுகையை தாயிடம் மூவரின் தென்மனும் முழுதும் உணர்கிறேன். தேவியே பாதுகை தாயே உள்ளிடம் மூவரின் தேர்மனோ முழுதும்
தேவியர்கள் எம்பெருமானே தாமரை மலர் செங்கழுநீர் மலர் நெய்தல்கள் என்று இப்படி அந்த மனம் வீசுமாம். எம்பெருமானோடு அவர்கள் இணைந்து இருப்பார்கள். ஆனால் இந்த பாதுகா இடத்திலே தேவி பாதுகா தேவியிடத்திலே தாமரை மலர் மனம் செங்கழுநீர் மலர் மனம் நெய்தல் மனமும் சேர்ந்து மணக்குமாம். எனவே அந்த பாதுகையை மிக சிறந்தவளாக கொண்டாடுகிறார். 320 இந்த சஞ்சார பத்தி உலாவியல் பள்ளத்திலே முத்தாய்ப்பாக இறுதியான பாசுரமாக அமைகிறது. பாதுகையே பதம நேரி வருகிறான் பற்பல வாகனம் கருடனந்தன் வாகன மண்டபம் வரையில் என்றும் வாகாய் சுமக்கும் வாகனோ நீயே பாதுகையே பரமங்கேறி வருகிற பற்பல வாகனங்கருடன் வாகன மண்டபம் வாதாய் சுமக்கும் வாகனம் பாதுகையே பரமனேறி வருகிறார் பற்பல வாகனங்களுடன் அனந்தனும் வாகன மண்டபம் வரையில் என்றும் வாதாய் சுமக்கும் வாகனோனி வாகன மண்டபம் வரை எப்பொழுதுமே பாதுகைதான் வாகனமாக இருக்கிறது. வாகன வாகனமாக இருக்கிறது, சுகமான வாகனமாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் கருடனாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் குதிரையாக இருந்தாலும் ஆதிசேஷனாகவே இருந்தாலும் அப்படித்தான். எனவே இந்த பாதுகைக்கு தனியான அனுபவத்தை கொடுக்கலான் எம்பெருமான் என்பதை பாதுகையே பரமன் ஏறி வருகிறான் பற்பல வாகனன் கருடன் அனந்தன் என்றாலும் வாகன மண்டபம் வரையில் என்றும் வாகாய் சுமக்கும் வாகனம் நீயே என்று அருகிறார். அடுத்து புஷ்ப பத்ததி என்று மலரீடு படலம் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பாதுகா தேவி வகுப்புக்கெல்லாம் மங்களங்களை அருளுக்கும். மங்களம் கோதலேந்திராய மகனீய குணாத்மையை சக்கரவர்த்தனோடு அழுதால் ஓமாய மங்களம் சிறந்திடும் யான சிங்கம் சீமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.